அடுத்த வருட ஐபிஎல் 2022 ஆண்டில் ஜடேஜா விளையாடுவது சந்தேகம். 9 மாத கால ஓய்வு என அறிவிப்பு. அதிர்ச்சியில் சிஎஸ்கே ரசிகர்கள். ஆனாலும் கெட்டதிலும் ஒரு நல்லது என்பதைப் போல சிஎஸ்கே அணிக்கு கிடைத்திருக்கும் மாசான சர்ப்ரைஸ். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ரவீந்திர ஜடேஜா ஓய்வு பெறப்போவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்திய அணி இந்த மாத இறுதியில் சவுத் ஆப்பிரிக்கா தொடரில் பங்கு பெற்று விளையாட உள்ளது. இந்த தொடரில் 3 டெஸ்ட் மற்றும் 3 ஓடிஐ போட்டிகள் நடைபெற உள்ளது. தென்னாப்பிரிக்காவில் வைத்து இந்த போட்டி நடைபெற உள்ளதால் ஒமைக்ரான் என்ற புதிய வைரஸின் அச்சுறுத்தலால் இந்த போட்டி தொடங்கும் தேதி சில நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டது. அவ்வளவு ஏன், T20 போட்டிகளை கூட ரத்து செய்து வெறும் டெஸ்ட் மற்றும் ஓடிஐ போட்டிகளை மட்டுமே நடத்துவதற்கு தயாராகிவிட்டது ஐசிசி. இந்த நிலையில்தான் நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டின் போது காயம் காரணமாக ஆடும் 11இல் இடம்பெறாமல் போன ஜடேஜாவுக்கு அப்போது அது சிறிய காயம்தான் ஏற்பட்டிருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் காயத்தின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் முழங்காலில் ஏற்பட்ட இந்த காயத்திற்கு உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தற்போது எச்சரித்துள்ளனர். ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே, இது ஒரு லேசான சிறிய அளவிலான ஆபரேஷனாக இருக்காது என்றும், கிட்டத்தட்ட இந்த ஆபரேஷன் செய்துவிட்டால் 7 முதல் 11 மாதங்கள் வரை ஓய்வில்தான் இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. இதனால்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடருக்கு ரவீந்திர ஜடேஜா தேர்வு செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் இன்னும் ஒரு சில தினங்களில் ஆபரேஷனுக்காக தயாராகி வரும் ஜடேஜா இந்த ஆபரேஷனை செய்து கொண்டு பின்னர் 7-8 மாதங்கள் ஓய்வு எடுத்துவிட்டு அதன் பின்னர் அவரது உடற்தகுதியை நிரூபித்தால்தான் இந்திய அணிக்குள் இடம்பெற முடியும். அதே சமயம் அடுத்த வருட ஐபிஎலுக்கு இன்னும் 3-4 மாதங்களே இருப்பதால் அடுத்த வருட ஐபிஎல்லில் கண்டிப்பாக ஜடேஜா இடம்பெற மாட்டார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதனால் 16 கோடி கொடுத்து முதல் ஆளாக ஜடேஜாவை ரீட்டைன் செய்திருக்கும் சிஎஸ்கே அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்றே சொல்லலாம். ஆனாலும் கூட ஜடேஜாவுக்கு பதிலாக தற்காலிகமாக மாற்று வீரரை தேர்வு செய்யும் உரிமை சிஎஸ்கே அணியிடம் உள்ளதால் அந்த இடத்திற்கு நேரடியாக ஃபேப் டூப்ளசி தேர்வாவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஜடேஜாவின் இந்த அறுவை சிகிச்சை என்பது சிஎஸ்கே அணிக்கு எவ்வளவு சோகத்தை ஏற்படுத்தி இருக்குமோ அதே அளவுக்கு மற்ற ஐபிஎல் அணிகளுக்கும் இந்த செய்தி சோகமான செய்திதான். ஏனென்றால் டூப்ளசியை ஏலத்தில் தூக்குவதற்கு மற்ற ஐபிஎல் அணிகள் திட்டம் தீட்டி வந்த இந்த நிலையில் அதற்கும் வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே என்ற சோகம் மற்ற அணிகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஜடேஜாவின் இழப்பும் டூப்ளசியின் கம்பேக்கையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.